இந்த வீடியோல நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது வாழைக்காய் தோல் சம்பல் செய்யறது எப்படி என்று தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 6 வாழைக்காய் தோல் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு வாழைக்காய் உங்களுக்கு எப்படி இந்த தோலை எடுத்துக்கிறதுன்னு காட்டுறதுக்காண்டி வச்சிருக்கேன். ஸோ மொத்தமா நான் 7 வாழைக்காயின் தோல் எடுத்திருக்கேன். இந்த சம்பல் செய்யறதுக்கு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கட்டு கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பாதி தேங்காய் திருவி நான் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, 3 மேசக்கரண்டி நல்ல திக்கான பழப்புளி எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கடுகு, பெருஞ்சீரகம், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நாங்கள் இப்போ இந்த வாழைக்காய் தோல் சம்பலை எப்படி செய்யறோன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாழைக்காயை தோல் எப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன்னு காட்டுறேன். நாங்கள் மெதுவாக கொஞ்சமாக இப்படி மேலால் இழுக்க இந்த மேல் தோலை நாங்கள் அப்படியே எடுத்துக்கணும். உரித்து இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். உரித்து எடுத்துட்டு தான் நாங்கள் அந்த தோலை சீவி சம்பலுக்கு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா இருக்கும் இதை, இந்த வாழைக்காய் சம்பல். இந்த மாதிரி நீங்களும் இந்த வாழைக்காயை வேறு தேவைக்கு எடுத்துட்டு இந்த தோலை நீங்கள் தனியனா வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் சம்பல் செய்யலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோலை மேலால் இருந்த தோலை நான் உரிச்சு எடுத்துட்டு, இங்கே பார்த்தீங்களா, இப்படி உரிச்சு எடுத்துட்டு நான் இந்த தோலை தான் சம்பலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த வாழைக்காயை தோல் எல்லாத்தையும் சின்னதாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி எல்லா வாழைக்காய் தோலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் மீதி இருக்கிற வாழைக்காய் தோலையும் நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நான் இந்த 7 வாழைக்காய் தோலையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நாங்கள் இந்த வாழைக்காய் அவியறதுக்கு நாங்கள் தண்ணி விட போகிறோம். நான் சுடு தண்ணி விட போகிறேன், அப்போ குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி விடுறேன். இந்த பாருங்கள், இந்தளவு கொஞ்சமாக தான் எங்களுக்கு தண்ணி நாங்கள் சேர்க்குறோம் இந்த வாழைக்காய் தோலுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி சறுக்க இவ்வளோத்துக்கு தண்ணி இருக்கும். இதை நாங்கள் மூடி உப்பு போட்டுட்டு நாங்கள் இதை மூடி அவிய விட போகிறோம். இந்த வாழைக்காய் தோலில் நாங்கள் சேர்த்துருக்கிற தண்ணி அவ்வளோ கொஞ்சம் வத்தி நல்லா இந்த வாழைக்காய் தோல் அவிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் தூள்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அப்போ இந்த வாழைக்காய் தோல் அவியறதுக்கு நாங்கள் இதை மூடி நல்லா அவிய விடுவோம். அந்த தண்ணி கொஞ்சம் வத்தணும் நல்லா வாழைக்காய் தோல் அவிஞ்சு. ஸோ நான் அவிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் இந்த வாழைக்காய் தோலை அவிய விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ இருக்கா கிளறி விட்டுலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே வச்ச தண்ணியை விட கொஞ்சம் நல்லாவே வற்றி ஒரு கொஞ்சம் தண்ணி தானே இருக்குது. அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நாங்கள் இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், குறைச்சி சேர்த்துக்கலாம். இதோட 3 மேசக்கரண்டி பழப்புளி. நான் பழப்புளி நல்ல கொஞ்சம் திக்கான புளியாக எடுத்திருக்கேன், அதனால 3 மேசக்கரண்டி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வாழைக்காய் சூட்டோடையே நாங்கள் இந்த தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நாங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட போகிறோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை எல்லாத்தையும் தேங்காப்பெல்லாம் சேர்த்து இதோட பிணைஞ்சு எடுத்துக்கணும். அதனால இப்போ இதை ஆறட்டும், நாங்கள் ஆற விடுவோம் கொஞ்ச நேரம். இந்த வாழைக்காய் தோலை நாங்கள் இப்போ ஆற விட்டுருக்கோம். இது ஆறிட்டு இருக்கிற டைமுக்கு நாங்கள் வெங்காயங்களை வதங்க விட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம்.
2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பெரிய வெங்காயம், 1/4 இதோட அந்த கருவேப்பிலையை நீங்க இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. போட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நாங்க இத வதங்க விட போறோம். அப்பப்ப கிளறி விட்டுட்டுருங்க. இந்த வாழைக்காய் தோல் நாங்கள் ஆற விட்டது ஆறிட்டு நாங்கள் இப்போ இதோட தேங்காய்ப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நாங்கள் தேங்காய்ப்பையும் இந்த வாழைக்காய் தோல் அவிய விட்டு வச்சுருக்கிறதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க. நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வச்சிடலாம். மங்கால இப்போ வெங்காயம் நாங்கள் ஏற்கனவே வதங்க விட்டது வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு நாங்கள் இப்போ இதோட இந்த வாழைக்காய் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் தோலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதோட நாங்கள் இந்த வாழைக்காய் தோலை சேர்த்ததுக்கு பிறகு 1-3 நிமிஷம் நல்லா நாங்கள் இதை கிளறணும். அப்போ தான் இந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் இந்த வாழைக்காய் தோலும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. 1-3 நிமிஷம் கிளறினதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணிடலாம். எங்களோட வாழைக்காய் தோல் சம்பல் ரெடி ஆயிட்டு. வாழைக்காய் தோல் சம்பல் ரெடி ஆயிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாழைக்காய் தோல் சம்பல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை சோறோடு சாப்பிடலாம். விரத நாள் வழிய இந்த வாழைக்காய் தோல் சம்பல் கண்டிப்பாக எங்களோட ஊரில் எல்லாரும் செய்வாங்க. இந்த வாழைக்காய் தோல் சம்பலை எல்லா கறிகளோடையும் மரக்கறிகளோட இந்த வாழைக்காய் தோல் சம்பல் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாடு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் தோல் சம்பல் சேர்த்து சாப்பிட. நீங்களும் இந்த வாழைக்காய் தோல் சம்பலை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.